ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கம கமன்னு ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் அடிக்கடி வெளியே போக முடியாதுங்கிறதுனால வந்து நான் ஒரு 2 கிலோ சிக்கனை வாங்கி நீட்டாக மஞ்சத்தூள் போட்டெல்லாம் கழுவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவைப்படும் போது வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூலிங் போகிறதுக்காக நான் பச்சை தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருவேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் அந்த கூலிங் போகும், நம்ம செய்கிற டிஷ்ஷும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கூலிங் போயிடும். அதுக்காக கூலிங் போனதுக்கப்புறமா நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம கிரேவி செய்ய போகிறதுக்காக இப்போது மேரினேட் பண்ணுறதுக்கு 4 டீஸ்பூன் தயிர், அது கூட 1.5 டீஸ்பூனுக்கு வந்து பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு இடித்து வச்ச இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்கள் கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வந்து உங்களுக்கு இது காரம் கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேங்க, அதனால அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். ஓகே, இது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு புதினா பறிக்க வந்தேன். பாருங்க, இப்போ தான் புதினா தலைய ஆரம்பிக்குது. நாம் ஒரு 3/4 கிலோ, அப்ராக்சிமேட்டாக 3/4 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கைப்பிடிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே மழை விடாமல் பெய்யறதுனால புதினா மேலேயே வர மாட்டேங்குது. கொழுந்தா மட்டும் பறித்து எடுத்துக்கிறேன். பாருங்க, 1 கைப்பிடி இருக்கு போதும். இப்போது நம்ம வறுக்கிறதுக்கு 1 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சி முக்கு, 3 சின்ன சைஸ் ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு வந்து கசகசா, 1 டீஸ்பூனுக்கு ஷாஜீரான்னு சொல்லுவாங்க, இது இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நெய்யோ இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணி கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, அதே மாதிரி தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவிங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணியில் சீக்கிரம் வேணுங்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 வரமிளகாய், நம்ம ரெடி சிக்கனுக்கு வேற வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1 கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணடிப்பாக தான் வர வரைக்கும் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம இதெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ கண்ணடிப்பு தான் வந்ததும் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஆப்பிள் தக்காளிங்கிறதுனால ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க போதும். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சா சீக்கிரம் வெந்துடும். நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இது கூட புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து 4-5 முந்திரி, முழு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முந்திரி ஆட் பண்ணுறதால உங்கள் கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும், சிக்கனும் ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்காக முந்திரி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அது ஆறுற வரைக்கும் நம்ம அதே பாத்திரத்தில் மறுபடியும் வெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த சிக்கனை வந்து
உள்ள ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதும் லைட்டாக கலரி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக விட்டுறோம். இந்த சிக்கன் வேகிற டைமில் வந்து நாம் ஆற வச்சுருந்த பொருள் அறுத்து வச்சுருந்த பொருளை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக மை மாதிரி அரைச்சிக்கணுங்க, பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கனில் பாருங்கள் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு, முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி அந்த விழுது ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வந்து நல்லா வெந்துருச்சு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த முந்திரி வந்து உங்கள் கிரேவிக்கு ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பொருளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிக்கன் ஓரளவுக்கு சுண்டனதும் நம்ம சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நிஜமாகவே இந்த முந்திரி வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ சிக்கன் வெந்ததும் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் நான் கடைசி இந்த வெண்ணெய் எடுத்து ஸ்பூனை உள்ள ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான கம கமன்னு ஒரு சிக்கன் கிரேவி சாப்பாடுக்கு அருமையாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சிக்கன் பரோட்டாக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டின்னருக்கு ஒரு ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி, ஆயிலே இல்லாமல் எப்படி சப்பாத்தி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு கதை சொல்லுவாங்க, ரெண்டு அண்ணா தம்பி வந்து வீட்டுக்கு கல்யாண விசேஷம், இப்போ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம பூரி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வந்து 2 கிலோ மாவுக்கு 1 குடம் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சாங்களாம். 2 கிலோ மாவுக்கு 1 குடம் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும், இப்போ மாவு குழஞ்சதும் சரி கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி அட்லீஸ்ட் சப்பாத்தியாக செய்யலாம் அப்படின்னு பிசைஞ்சாங்களாம். ஆனால் கடைசியில் அந்த மாவை வச்சு கோதுமை தோசை தான் ஊற்ற முடிஞ்சான். ஸோ தண்ணி வந்து நம்ம முதலே நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. அதனால நல்லா தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வேணும் அப்படின்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக திட்டு திட்டு உங்களுக்கு அந்த வரமாவு தெரியுது. இப்போ அது தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த திட்டு திட்ட தெரியாமல் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரப்பதன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாவு மட்டும் இல்லை, எந்த மாவுனாலும் பூரி மாவுனாலும் சரி பரோட்டா மாவு நான் எது செஞ்சாலும் மாவு கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போது குட்டி குட்டியாக உரண்டை பிடிச்சி நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி செய்யும்போது வந்து நம்ம முதல்லையே எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் போட்டால் நல்லா இருக்காது, உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. தேய்க்க தேய்க்க போடணும். நல்லா பரப்பி எடுத்துக்கலாம், ரொம்ப திக்காக பரப்பிட வேண்டாம், தின்னாவே பரப்பி எடுத்துக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு பரப்பினா போதும். ஒரு 3 உருண்டை பரப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி வேக வேக அடுத்தடுத்து பரப்பி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா தின்னா தேய்ச்சிக்கிறேன், இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் 3 மாவு
பருப்பு எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணது லைட்டாக தண்ணி தெளித்து கல் காஞ்சதுக்கப்புறமா ஒரு வர துணி வச்சு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டதுமே வந்து உங்களால் மூவ் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கல் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒன்று கல் காயில், இல்லைன்னா கல் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக மூவ் ஆகணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி மூவ் ஆகலைன்னா, ஸ்டவ்வை அதிக கல் காஞ்சிருச்சுன்னா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அடுத்து சப்பாத்தி போட ஆரம்பிங்க. சப்பாத்தி வந்து ஒரு சைடு திருப்பி போட்டதும் கொஞ்சம் நேரம் வேகணும். உடனே உடனே திருப்பி போடக்கூடாது. இப்போ அடுத்த சைடு அந்த வேகிற டைமில் நம்ம அடுத்த சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா உப்பி வருது. எண்ணெயே தேவையில்லைங்க, சூப்பர் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. டயட்டில் இருக்கவங்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நம்ம டயட்டுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடாம இப்போ நல்லா வெந்ததும் சப்பாத்தி எடுத்து உடனே சூடாக இருக்கும்போதே வந்து ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ சுட்ட சப்பாத்தி கீழேயும் பழைய சப்பாத்தி மேலே வர மாதிரி திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. ரெண்டாவது சப்பாத்தி போடும்போது அதே மாதிரி வர துணி வச்சு தேய்ச்சிட்டு அடுத்த மாவு. பாருங்கள் இப்போ ஈஸியாக மூவ் ஆகுது, கல் கரெக்டாக காஞ்சிருக்கு. இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டிதான். கடைசி சப்பாத்தி போடும்போது அதை வந்து கீழே மேலே மாற்றி போட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு எல்லா சப்பாத்தியுமே. நான் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு சப்பாத்தி பிச்சு கட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ஹாட் பாக்ஸே அப்படி தான். எந்த டிஷ் இருந்தாலும் இந்த மாதிரி உடனே ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இதுக்கு நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி சூப்பர் காம்பினேஷன். இந்த மாதிரி நம்ம மசாலா அதிகமாக ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட், அதாவது ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான டிஷ் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.